எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த ஸ்டேஷன் ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலான ஒரு ரயில் நிலையம். இது மற்ற ரயில் நிலைய காட்ட ரொம்ப பழமையானது. ஆனால் பழமையானதுன்னு சொல்கிற அளவுக்கு இதில் எந்த வித ஒரு வசதி வாய்ப்புகளும் இங்கே இப்போ மக்கள் வந்து போகிறதுக்கோ வந்து உட்கார அமர்றதுக்கோ இல்லை அவங்க வந்து இப்போ பயணம் பண்ணுறதுக்கோ எந்த வித ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்குது. பெஞ்சஸ் இல்லை, வந்து மழை காலங்களில் வந்து நின்னால் ரூஃப் இல்லை, லைட் வசதி பத்தாது, குடி தண்ணீர் வசதி இல்லை, டாய்லெட் வசதி கூட இல்லை. இந்த துடிலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே வந்தது வந்து மறுபடியும் திரும்ப வந்தது வந்து பெரிய விஷயம். ஏதோ ஒரு நாளைக்கு மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது இஸ் எ கிரேட் கிஃப்ட். பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் இருந்தாலும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். மற்ற பெரியநாயகி மலையம் மற்ற ஸ்டேஷன் மாற இங்கே ஹேண்டிகேப்டுக்கு தான் டாய்லெட் ஏதாவது கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் மற்ற 99% ரெகுலர் பீப்புளுக்கு வந்து இன்னொரு டாய்லெட் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ட்ரெயின் வர டைம் போக மற்ற டைமும் கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பனாக இருந்ததுனாவோ இல்லைங்க மேலே ஒரு ரூஃப் வெயிலுக்கு வெளியே வந்து நிற்கிறக்க ஒரு ரூஃப் இருந்ததுனாவோ, ஸோ அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ரெகுலர் எல்லா ஸ்டேஷனில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் போயிட்டு வந்துட்டுருக்கு. பட் வந்து நம்ம துடிலூர் ஸ்டேஷனில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி அது மாதிரி பெஞ்செலாம் இன்னும் கொஞ்சம் போட்டால் எல்டர்ஸில் ஈவினிங் வந்து கொஞ்சம் உட்கார கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ மவுண்டைன் ட்ரெயினில் கொஞ்சம் இந்த சைடு போகும்போது கொஞ்சம் நைட்டுக்கே நிப்பாட்டினாங்கன்னா நிறைய பேர் நார்த்லேருந்து வரவங்களாம் ட்ரெயினில் தான் மோஸ்ட் அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. துடிலூர்லேருந்து மேட்டுப்பாளையம் மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ப்ளூ மவுண்டைன் ட்ரெயினில் கொஞ்சம் இங்கே நின்றுட்டு மாதிரி போச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு காலையிலே 200, சாயங்காலம் 200, 500, 600 பேர் ஏறி இறங்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் வந்து போகிறதுக்கு வெஹிக்கிள் ஸ்டாண்டு கிடையாது, போதுமான லைட் வசதி இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த ஸ்டேஷன் திரும்ப வந்த ஸ்டேஷன், பட் இருந்தாலுமே இது யாருமே கவர்மெண்ட்லேயோ மற்ற யாருமே கண்டுக்காமல் ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது உண்மையாக. ஏன்னா யார் போய் யாரை கேட்குறது, யார் சொன்னால் யார் செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இது வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அது பாட்டு கிட்டையாது தானாகவே ஏதோ ஆனத்தான் உண்டு, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு அப்படியே ஒதுக்கப்பட்ட ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அது வந்து மற்ற ஸ்டேஷன் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இல்லை. நைட்டே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் ஓகேனா, இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரோடுக்கு வரேன், நாங்கள் மோஸ்ட் ஆஃப் இடத்துல லைட்டே கிடையாது. இப்போ ஆக்சுவலாக ஒரு லேடிஸ் யாராச்சும் கூட வராங்க, இப்போ ஒரு மென் வராங்கன்னா கூட பரவாயில்ல, லேடிஸ் யாராச்சும் வராங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பயந்து போயிட்டு வர நிலைமையில தான் போயிட்டு வரணும். அதனால் இப்போ கொஞ்சம் லைட் வசதியும் கொஞ்சம் சேர்த்து பண்ணி கொடுத்தாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரயில்வே போலீஸ் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இங்கே ஏதாச்சும் கொண்டு வந்து 2-3 போலீஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும், அவங்க போயிட்டு வரக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் பெரும்பாலும் இந்த ரயில் நிலையத்தை உபயோகப்படுத்துறதுக்கு தயங்குறதுக்கு என்ன காரணம்னா தூரம். அந்த மெயின் ரோட்டிலிருந்து மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டிலிருந்து ரயில் நிலையத்துக்கு வர்றது தூரமாக இருக்கிறதுனால அந்த அவங்க இங்கே இவ்வளோ தூரம் நடந்து வந்து அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அவங்க பெரும்பாலும் எல்லாம் தயங்குறாங்க. அதுக்கு ஏதாவது மீட்டர் ஆட்டோ அல்லது பஸ் வசதி அங்கே இருக்கிற பஸ்ஸை இந்த ரயில் நிலையத்து வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சால் இன்னும் பயணிகள் வருகை அதிகரிக்கலாம்.